வாழ்க்கையில் அடுத்த தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அடுத்த தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்று அழைத்திடுங்கள். 8702-8701. விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். வியாழக்கிழமைகளை குருவாரம் என்று நாம் சொல்வது உண்டு. கிழமை என்று சொன்னால் உரிமை. குரு ஆகிய தேவகுரு ஆகிய வியாழனுக்கு உரிய தினம் என்பதனால் அது வியாழக்கிழமை. இந்த குருவாரத்திலே நாம் மகான்கள் வழிபாடு, குருக்கள் வழிபாடு செய்வது என்பது ரொம்ப முக்கியம் என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படி குரு வழிபாட்டிலே என்ன விசேஷம்? அருணகிரிநாத சுவாமிகளே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று தான் பாடுகிறார். முருகப்பெருமான் முருகப்பெருமானாகவே வருவதை காட்டிலும் குருவாக வருவது ரொம்பவே விசேஷம். மற்ற எல்லாவற்றையும் விட குருவுக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு என்று சொன்னால், தகுதி இல்லாதவர்களையும் தகுதிப்படுத்தி அவர்களை இறைவனின் பரம்பொருளிடம் கொண்டு சேர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர் குரு. தகுதியானவர்களுக்கு அது கிடைத்துவிடும். தகுதி இல்லாதவர்கள் கருணையின் மூலமே அதை பெற முடியும். அந்த கருணையை நமக்கு வழங்கக்கூடியவர் குரு பகவான் தான். நமக்கு யார் குருவோ அவர்தான் நம்மளுடைய குரு பகவான். பலருக்கு குருக்கள் இருக்கலாம், பலருக்கு இல்லாமலும் இருக்கலாம். எல்லோரும் அவரவர் குருக்களை தேடி கண்டு அடைய வேண்டியது ஒரு முக்கியமான செயல்பாடு. ஆன்மீகத்தில் அடுத்த அடி எடுத்து வைப்பது என்பது ஒரு குருநாதனை கொண்டு செய்வோம் என்று சொன்னால் அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எல்லோரும் நாம் நினைத்து குரு என்ற வார்த்தையை கேட்டவுடனே நாம் எல்லாம் நினைத்து கொள்கிறோம், குரு என்பவர் நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறவர் என்று நாம் நினைக்கிறோம். உலகம் தொடர்பான விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறவர் குரு அல்ல, இந்த உலகம் தாண்டிய ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறவரே குரு. அதனால்தான் அவரை ஞான ஆசிரியன் என்று சொல்லுகிறோம். எதையும் சொல்லி கொடுத்து கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப சிரமம். ஆனால் குருவானவர் தன்னுடைய தீட்சை, நயன தீட்சையின் மூலமே அதை சொல்லிக் கொடுத்து விடுவார். தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார், அவர் முன்னாடி முனிவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே வந்து ஒரு உபதேசம் நடந்து கொண்டிருக்கிறது, மௌனமான ஒரு உபதேசம். அது குருவுக்கு மட்டுமே சாத்தியம். குரு பக்தி இருந்தால் எதையும் ஜெயித்து விடலாம். ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு குரு ஒரு சீடன். குருவானவர் ஆற்றின் மறுகரையிலே இருக்கிறார், சீடனானவர் அடுத்த கரையிலே இருக்கிறார். குருவானவர் அவர் பெயரை சொல்லி அழைக்கிறார். சீடனின் பெயரை சொல்லி அழைத்ததும் சீடன் ஒரு கணமும் தாமதிக்காமல் ஓடி வந்து விட்டான். குரு அவன் ஓடி வருகிறதை பார்த்து அதிர்ச்சியாகிவிட்டார். வேறொன்றும் இல்லை, அவன் நதியிலே ஓடி வந்து கொண்டிருக்கிறான். அவன் அவ்வளவு துரிதமாக இந்த கரையிலே வந்து நின்று விட்டான். குரு ஆச்சரியமாக கேட்டார், உன்னால் எப்படி இந்த நதியில் ஓடி கடக்க முடிந்தது என்று சொன்னார். எனக்கு தெரியாது குரு அவர்களே, நான் உங்கள் பெயரை சொல்லிக்கொண்டு ஓடி வந்தேன், எனக்கு அது நதியா தரையா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். குருநாதருக்குள் ஒரு பெருமிதம் ஏற்பட்டது. நம்மளுடைய நாமத்திற்கு இப்படி ஒரு மகிமை இருக்கும் என்பது நமக்கு இத்தனை நாள் தெரியாமல் போயிற்றே என்று சிறு கர்வம் கொண்டார். நம்முடைய நாமத்துக்கே அவ்வளோ மகிமை இருக்கும் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு மகிமை இருக்கும் என்று நினைத்து கொண்டு அவர் அந்த நதியிலே காலடி எடுத்து வைத்தார். அடுத்த கணம் அதுக்குள்ளே விழுந்து விட்டார். உண்மையிலேயே இங்கு ஜெயித்தது குருவா குரு பக்தியா என்று சொன்னால் குரு பக்தி தான். இந்த குரு கூட நதியிலே நடந்து சென்றிருக்க முடியும், ஓடி இருக்க முடியும். அவருடைய குருநாதரின் பெயரை சொல்லிக்கொண்டு அந்த காரியத்தை செய்திருந்தால் அது வெற்றிகரமாக முடிந்திருக்கும். அப்படியானால் எப்படிப்பட்ட அற்புதங்களையும் நிகழ்த்த செய்யக்கூடிய வல்லமை எதற்கு இருக்கிறது என்றால் குருவினுடைய நாமத்திற்கு இருக்கிறது, குருவினுடைய பக்திக்கு இருக்கிறது. குரு மேல் நாம் வைக்கிற பக்தி நம்மை சகல விதத்திலும் உயர்த்தும். குரு கு என்று சொன்னால் குற்றம், ரு என்று சொன்னால் ருத்ரன் என்கிற பொருளிலே அழிப்பவன். நம் குற்றங்களையெல்லாம் அழிக்கக்கூடியவர் குரு தான். உலகத்தின் பல மொழிகளில் இந்த குரு என்கிற வார்த்தை இருக்கிறது. அனைத்து மொழிகளிலும் ஒரே பொருள்தான், ஆசிரியன் என்கிற பொருளிலே அது வழங்கப்படுகிறது. இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த வியாழக்கிழமையிலே நாம் அந்த குருவினுடைய அனுக்கிரகத்தை தேடி செல்லுவோம், இறைவனின் சன்னதிக்கு நாடி செல்லுவோம். குரு இருப்பவர்கள் அந்த குருவை இன்றைக்கு தவறாமல் வழிபடுவோம்.
தனக்கென்று ஒரு ஞானகுரு இதுவரை அமையவில்லை என்றால் விரைவில் நமக்கு அமைய வேண்டும் என்று அந்த லோக குருவான தட்சிணாமூர்த்தியிடம் வேண்டிக் கொள்வோம். அவர் சகல விதத்திலும் நமக்கு அருள் புரிவார். மற்றும் ஒரு அதிகாலை சுப வேளையில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி. வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்றே அழைத்திடுங்கள். 8720271